ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு வந்து மூணு தக்காளி எடுத்திருக்கேன். மூணு தக்காளியும் ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதாவது தக்காளி முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கையும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பினஞ்சி விட்டு அந்த கொதக்கம் மட்டும் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மிளகு, சீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு வத்தல், அஞ்சாறு கருவேப்பிலை, கொஞ்சோண்டி மல்லி, இந்த இது எல்லாத்தையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா துருவிட்டு அதை போட்டுட்டு கூடவே வந்து பெருங்காயத்தையும் அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சோண்டி எண்ணெய், ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயமும் கடுகுலந்தும் போட்டு நல்லா பொரியவும், கூடவே கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே அந்த நம்ம தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து மொத்தம் வந்து இதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு வந்து நான் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். இது வந்து ஒரு ரெண்டு பேர்லேருந்து நல்லா சாப்பிட்றா ரெண்டு பேருக்கு சாப்பிட்லாம், லைட்டாக ஊற்றி சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஒரு நாலு பேர் வரைக்குமே சாப்பிட்லாம். இந்த மாதிரி முறக்கொடி வரையும் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கொதிக்கக்கூடாது ரசம். இதில் வந்து உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பரிமாறினா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.